Hi friends, I am Akash. In this video, I am going to talk about 2022 QATAR FIFA World Cup. This is the FIFA World Cup. This is the video. This is the video. This is the video. Yeah, channel first time வந்து வீடியோ பாக்குறீங்க அப்படினா இதுக்கு மேல பார்க்கணும்னா subscribe பண்ணீங்க bell icon click பண்ணீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்க இப்போ நான் வீடியோக்குள்ள போறேன் first fact வந்து என்னன்னா இது வந்து எப்போ தொடங்குனா November 21 2022 to December 18 2022 ல நடக்குதுங்க என்ன 28 நாள் நடக்குது இதுவரை FIFA பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இது மோஸ்டா வந்து 5 வாரம் நடக்கும் பெருசா 35 டேஸ் கரெக்டா நடக்கும் பட் இந்த FIFA வந்து 28 டேஸ்க்கு குறைச்சிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா இது வந்து முதல் டைம் ஒரு அரபு கண்ட்ரீஸ்ல நடக்குது அது வந்து முன்னாடி நடந்தது European countries, Asia, Japan, and Japan. First time, the Arab language. Third is the second time, Asia. Fourth is the fourth. This is the expensive FIFA. But this is the most expensive FIFA. This is the FIFA. Millions of billions. 1.3 billion. This is the FIFA. குறைஞ்ச பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கத்தார் தாங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து இதுவரை நடந்த எல்லா ஃபீஃபா வந்து சம்மர் ஃபீஃபாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுவரை நடந்த ஃபீஃபா ஹிஸ்ட்ரியிலேயும் சரி இனிமேயும் சரி ஃபீஃபா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விண்டர் ஃபீஃபா நடக்குன்னா அது இப்போ தான் எதனால இது விண்டர் ஃபீஃபான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிளைமேட்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட் கூடின கண்ட்ரி இருக்காது ஸோ வந்து பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து வேறு வேறு கண்ட்ரிஸ் வந்து வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ஸ்டே பண்ண கஷ்டமாக இருக்கும் அவங்களால ப்ளே பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வந்து விண்டர் ஃபீஃபா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் என்னென்னா இந்த ஃபீஃபாவை இவங்க கத்தார் வாங்கினது வந்து கத்தாருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து இவங்கள விட்டுட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் எதனால இவங்களை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியுமா இவங்க வந்து தீவிரவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபீஃபா நடத்துறதுக்கு லாய்க்கு இல்லை நீங்கள் காசு கொடுத்து ஃபீஃபா வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுதி அந்த மாதிரி அவங்க கூட கிட்ட ரிலேஷன்ஷிப் இருந்த கண்ட்ரிஸ் கூட நிறைய விட்டுட்டு போயிட்டாங்க அது போக இவங்க நடத்துறது வந்து நிறைய பெரிய பெரிய ஃபுட்பால் ஜாமான்களாக இருக்கிற நிறைய போர்ச்சுகல் அர்ஜென்டினா அந்த மாதிரிப்பட்ட நிறைய கண்ட்ரிஸ்க்கு பிடிக்கல எதனால இதை பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நடத்துறதுக்கு என்ன தகுதி இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஃபுட்பால்லாம் என்னன்னு தெரியுமா அவங்க நீங்கள் காசு கொடுத்து ஃபீஃபா வாங்கினீங்க இவங்க வந்து நிறைய ஒரு கண்ட்ரிஸ் வந்து அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க பட் அந்த பெட்டிஷன் எதுவுமே செல்லலைங்க இதுவரை நடந்த எல்லா ஃபீஃபாவும் வந்து எப்படி இருந்துக்கணும்னா 32 டீம் விளாடுவாங்க அப்படிதான் இனிமேல் இதான் லாஸ்ட் டைம் 32 டீம்ஸ் விளாடுற ஒரு ஃபீஃபானா இதான் லாஸ்ட் டைம் இனிமேல் வர ஃபீஃபாஸ் எல்லாமே வந்து 48 டீம் வந்து விளாடும் அதில் இந்தியா இருக்குமானு நம்ம எல்லாருமே இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலோடய இருக்கிறாங்க அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட்ஸ் தானே ஒர்க்கர்ஸ் தான் கிடைக்கும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது 100% 2% தான் கத்தாரில் இருக்கவங்க மிச்சம் எல்லாருக்கும் வந்து அதர் கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் தெரிஞ்ச கண்ட்ரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்க ஃபுட்பாலே தெரியாத கண்ட்ரிஸ்னு சொல்கிற கண்ட்ரிஸ்லாம் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து இதோட ஃபீஃபாக்குள்ளே போனதில்லை பட் ஃபீஃபாக்குள்ளே போகாத ஒரு கண்ட்ரியை வச்சு ஒர்க் பண்ணுறதா சொல்லி இவங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இந்தியா பாகிஸ்தான் அந்த மாதிரி பார்த்து பங்களாதேஷ் நேபாள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்ட்ரியை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபீஃபா நடத்துறதுக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் இதோ ஒர்க் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க